எல்லாருக்கும் வணக்கம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை இப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்கு. கடந்த ரெண்டு நாட்களா சென்னையில மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு சாரார் யாருன்னா கார் வச்சிருக்கிறவங்க. என்னன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம். இந்த பயங்கரமான வெள்ளத்தால் அப்படியே கார்லாம் அடிச்சுட்டு போயிருக்கு. நிறைய அப்பார்ட்மெண்ட் கிட்ட பார்க்கிங் ஏரியா கிட்டலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். பள்ளிக்கரண வீடியோலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது இது சம்மந்தமான வீடியோ நம்ம போட்டிருந்தோம், அந்த காருக்கான இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காரையோ பைக்கையோ நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் ஒரு குட்டி விளக்கத்தை பார்த்துடலாம். ஒருவேளை உங்களுடைய காரோ பைக்கோ மழை நீரால் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அப்போது நீங்கள் பதட்டப்படாமல் என்ன பண்ணணும்னா, காரையோ பைக்கோ ஸ்டார்ட் பண்ணவே கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதையும் மீறி ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? எதிர்பாராத விதமாக மழை வெள்ளத்துக்குள்ளே உங்களுடைய வாகனம் சிக்கிக்கிட்டா உங்களுடைய வாகனத்தை சுற்றி தண்ணி ஏற ஆரம்பிச்சிடும். பல இடங்களில் கார்ஸை விட உயரமான அளவுக்கு தண்ணீர் ஏறி இருக்கு. இப்படியான நேரங்களில் உங்களுடைய வாகனத்துக்கு உள்ளேயும் தண்ணீர் போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உங்களுடைய காருடைய இன்ஜின் பகுதியை சுற்றி தண்ணி இருந்தால் அந்த இன்ஜின்குள்ளே போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இதில் ரெண்டாவது வழி இருக்குது, அதாவது காருடைய எக்ஸாஸ்ட் வழியாகவும் அப்படியே இன்ஜின்குள்ளே தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்படி வாகனத்தோட உள்ளே போகிற தண்ணி அப்படின்றது ஓரளவுக்கு மேலே பரவாது. இன்ஜினில் இருக்கிற உதிரி உபாகங்களுக்கு இடையே இருக்கிற இடைவெளி மிக சின்னதாக இருக்கிறதால மிக குறைவான தண்ணீர் தான் உள்ளே போகும். ஸோ அப்படி பார்த்தா இன்ஜின் முழுக்க தண்ணி நிரம்புறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அதையும் மீறி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இன்ஜின்குள்ளே கொஞ்சமாவது தண்ணி இருக்கும். இப்போ வாகன தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் கம்பஷன் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து இந்த ரசாயன பொருட்கள்லாம் இன்ஜின் மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரிஜினலான உலோகங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய அந்த இன்ஜின் வந்து தண்ணி போனதுக்கப்புறம் ஈஸியாக பாதிக்கும். ஸோ நேரடியாக பயன்படுத்தப்பட்ட உலோகங்களுக்கு தண்ணீரில் அதிகமாக துருப்பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதனால் வாகனத்துக்கு உள்ளே போன தண்ணீர் குறிப்பிட்ட இடத்துல அதிக நேரம் இருந்தால் கன்ஃபார்மாக துருப்பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் தான் தப்பு பண்ணுவாங்க சில மக்கள், அதாவது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின் அந்த தண்ணியை பெட்ரோல் நினச்சி அது டோட்டலாகவே பரவ வச்சிடும். ஸோ இன்ஜின் முழுக்கவே தண்ணி போனால் என்ன ஆகும், கன்ஃபார்மாக பாதிக்க தான் செய்யும். ஆனால் அப்போ தான் நீங்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் மெக்கானிக் கிட்ட அந்த காரையோ பைக்கோ கொண்டு போயிடுவீங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த தண்ணீர் முழுக்கவே இன்ஜின் ஃபுல்லாக பரவி இருக்கும். ஸோ இன்ஜினில் தண்ணீர் அதிக நேரம் இருந்ததால் அப்படியே துருப்பிடிக்க வச்சிடும். இப்படி நடந்துட்டால் அடுத்து உங்களுடைய இன்ஜின் செயல்படாது. அதை முழுசாக கட்டி துருவை நீக்கி வேலை செஞ்சால் தான் அடுத்து அந்த இன்ஜினை மாட்டி நீங்கள் வாகனத்தை இயக்க முடியும். சரி, ஒருவேளை அந்த வாகனத்தோட இன்ஜினில் துருப்பிடிச்சிட்டா அதை எடுக்கிறது ஈஸியான காரியமானா, ஈஸியான காரியம் தான், பண்ணிவிடுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் நாட்கள் ஆகும், உடனேலாம் தரமாட்டாங்க. ஒருவேளை இந்த மாதிரியான இன்ஜின் ஒர்க்லாம் இந்த காலகட்டங்களில் மெக்கானிக்ஸ்லாம் அதிகமாக பண்ணுறாங்களா அப்படின்னா, அதிகமான பேர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரியான ஒர்க்கு பண்ணாலே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் காரை விற்றுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய நேரமும் வீணாகும், காருடைய அந்த கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, ரீசெல்லிங் வேல்யூ, அதுவும் கம்மியாயிடும். ஸோ ஒருவேளை நீங்கள் காரையோ பைக்கோ ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் இந்த அளவுக்குலாம் பாதிக்காது. அது எந்த இடத்துல தண்ணி வந்திருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் துருப்பிடிக்கும். அப்புறமா நீங்கள் மெக்கானிக் கிட்ட அதை போய் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக துருவை நீக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் செஞ்சால் மட்டுமே அந்த தண்ணி அந்த இன்ஜின் முழுக்கவே பரவிடும், அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாமல் டைரெக்டாக மெக்கானிக் கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க இன்ஜினை மீண்டும் செட் செஞ்சு உங்களுக்கு தருவாங்க. அதன் மூலமாக நீங்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் முன்னாடி எப்படி வாகனம் ஓட்டினீங்களோ அதே மாதிரி வாகனத்தை ஓட்ட முடியும். ஸோ கடைசியான கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய வாகனம் அது காரோ பைக்கோ ஆட்டோவோ எந்த மாதிரியான வாகனமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தண்ணி நிரம்பிடுச்சுன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அதை டைரெக்டாக மெக்கானிக்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க சரி பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறையா ப்ராப்ளம் வரும், இன்சூரன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாகனங்களை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.